الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى ولا يحزنك قولهم إن العزة لله جميعا هو السميع العليم ألا إن لله من في السماوات ومن في الأرض وما يتبع الذين يدعون من دون الله الشركاء إن يتبعون إلا الظن وإن هم من لا يخرصون هو الذي جعل لكم الليل لتسكنوا فيه والنهار مبصرا إن في ذلك لآيات لقوم يسمعون سورة يونس دي أروت الله تعالى தன்னுடைய ரசூலை பார்த்த நபியை வலைய ஹஸுன் கக்கவுலுஹும் இந்த குஃபார்கள் முஷ்ரக் இங்களுடைய பேச்சுக்கள் உங்களை சங்கரத்தில் போட வேண்டாம் நிச்சயமாக இன்ன லேஸ்ஸா தல்லில்லாஹ் ஜமீ ஆ கன்னியம் என்று சொல்வதை அல்லாஹூக்கும் அல்லாஹுக்கு தான் சொந்தமானது அல்லாஹுக்கு சொந்தமான என்றால் அல்லாஹு தலைவர் ஆயிரத்துக்களை சொல்லியிருக்கின்றான் வலில்லாஹ் லிஸ்ஸா தோலி ரசூலி ஹோலின் மினின் இஸ்ஸத் என்று சொல்ல அல்லாஹுக்கும் ரசூல்மார்களுக்கும் மோமின்களுக்கும் சொந்தமானது அதனால் இந்த முஷருக்கீன்களுடைய பேச்சை பார்த்து நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அல்லாஹூத்து உதவி தேடுங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள் முக சமீல் அலீம் அனைத்து விஷயங்கள் எல்லாஹால் கேட்டுக் கொண்டிருக்கின்றான் பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த முஷ்ருக்கீன்கள் என்ன சொல்றாங்க என்ற விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அவங்க என்ன செய்கிறாங்க என்பதை எல்லாம் அறிந்திருக்கின்றான் எனவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எல்லா இடத்தில் உதவி தேடுங்கள் அலா இன் அலில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும் வானத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தான் சொந்தமானவர்கள் எனவே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகள் அல்லாஹுக்கு சொந்தமானவர்கள் அடுத்து இந்த முஷ்ரக வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கின்றதே அது அவங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் தான் வணங்குகின்றார்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அமையத்தவி உள்ளதின் எது ஊனமின் தூரின் லாஹி க இந்த முஷ்ரகீன்கள் அல்லாஹு விட்டு போட்டு எதை அல்லாவுடைய சிறுக்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய அவர்கள் பின்பற்றுகின்றார்களே தவிர வேறண்டும் கிடையாது ஒரு குத்து மதிப்பாகத்தான் அவங்களுடைய சிந்தனை பிரகாரம் கற்பனை பிரகாரம்தான் இந்த தெய்வங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சிலைகள் இருக்கின்றதே அது அவர்களுக்கு எந்த சொந்தமும் எந்த பந்தமும் கிடையாது அவர்களுக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது அவர்கள் யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது யாருக்கு பிரயோஜனம் கொடுக்க முடியாது இதே மாதிரி அவங்கள அந்த தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்களே அதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது அவர்களுடன் சிந்தனையை பயன்படுத்தி கற்பனை செய்துதான் இவைகளை இட்டு கட்டி புதுசாக தயாரித்து வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹு தாலா இரவையும் பகலையும் அவர்களுக்கு அல்லாதான் உருவாக்கி கொடுத்தான் ஃபீஹி முலையில் அளித்திரா அவன்தான் உங்களுக்கு இரவை அந்த இரவுல நிம்மதி பெறுவதற்காக வேண்டி ராகத் பெறுவதற்காக வேண்டி ஓய்வு பெறுவதற்காக வன் ஆக்கியிருக்கின்றான் வண்ணகாரமுசிரா பகலை தெளிவாக ஆக்கியிருக்கின்றான் அதில் உங்களுடைய சம்பாத்தியங்கள் அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி உலகத்துடைய தேவைகளுக்காக வேண்டி சம்பாதிக்க உங்களுக்கு பகலுடைய நேரத்தை பிரகாசமாக ஆக்கியிருக்கின்றான் இரவை தலா நிம்மதி பெறக்கூடியதாகவும் ஓய்வு பெறக்கூடிய விதமாக ஆக்கியிருக்கின்றான் பகலுடைய கஷ்ட துன்பங்களிலிருந்து ஓய்வு பெறுவதற்காக வேண்டி அதே நேரத்தில் பகலை சம்பாதிக்கக்கூடிய நேரமாக பிரயாணம் செய்வதற்காக வேண்டி தன்னுடைய காரியங்களை நல்ல முறை அமைச்சு கொள்வதற்காண்டி ஆக்கியிருக்கின்றான் எனவே இந்த சமுதாயத்தினர் இந்த ஆதாரங்களை கவனமாக கேட்கின்றார்களோ அதை கொண்டு படிப்பினை பெறுகின்றார்களோ அதை மூலமாக இந்த தன்னை படைத்த முழு அகிலத்தையும் படைத்தவனை அதை நிர்ணயிக்கக்கூடியவனை நடத்தாட்டக்கூடியவனை சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு அதில் நிறைய படிப்பு நிகழ்ல்லாக தலை வைத்திருக்கின்றான் காலு காலுத்தகதல்லாக வலதன் சுபகானா அடுத்த அல்லாஹலை சொல்கின்றான் இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுத்தால் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று அவங்க சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் அதை விட்டு தூய்மையானவன் அல்லாஹ் பரிசுத்தவான் அல்லாக்கு எந்த தேவையும் கிடையாது அவன் விட்டும் அவனுக்கு எந்தவித தேவையும் கிடையாது அனைவரும் அவனின் பக்கம் தேவையானவர்கள் அல்லாஹு தலை யாரின் பக்கம் தேவையற்றவன் எனவே அவனுக்கு ஒரு பிள்ளை என்பது தேவை இல்லாத ஒரு காரியம் லஹூமாபி சமாவாத் மாஃபுல்லால் மாறாக வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து அல்லாஹுடைய அடிமைகள் அனைத்து அல்லாஹுக்கு சொந்தமானது அப்படி இருக்கும்போது அல்லாஹு தலை எப்படி ஒரு குழந்தை எடுத்துக் கொள்வான் மின் சுல்தானின் பிஹாதா நீங்கள் அல்லாஹுக்கு குழந்தை இருக்கிறது வாதிடுகின்றீர்களே இதுக்கு உங்களிடத்துல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது எந்த ஒரு இல்லாமல் சும்மா குத்து மதிப்பாக புத்தியை பாவிச்சு கற்பனையை பயன்படுத்தி இட்டுக்கட்டி சொல்லுகின்றீர்கள் அத்த குழு நல்லா ஹிமாலா தாளமும் என்ன நீங்கள் அல்லாஹு மீது நீங்கள் அறியாத விஷயங்களையாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையிலே அல்லாஹு தாலாவுக்கு குழந்தை இல்லை அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அறியாமல் அல்லாஹூ மீது இட்டு கட்டி கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹூ தலா இதை எச்சரிக்கையாக அல்லாஹு தலா அவர்களை பார்த்து சொல்லுகின்றான் ஏன் புத்தி இல்லாத நடந்து கொள்கின்றீர்கள் அல்லாஹுக்கு என்ன தேவையும் கிடையாது அடுத்த அல்லாஹுத்தல் எச்சரிக்கை செய்கின்றான் யாரு அல்லாஹும் கட்டி பொய் சொல்லி அல்லாஹுக்கு குழந்தை இருக்கிறது வாதிடுகின்றார்களோ அவர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டார்கள் இந்நல்லதின் எஃப்தரு அல்ல அல்லா அல்லஹில் கதீப் அல்லாஹ் இது பொய்யான விஷயத்திட்டு கட்டுகின்றார்களோ லாஹிப் லெஹூன் அவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் உலகத்திலேயும் வெற்றி கிடையாது மறுமையிலும் வெற்றி கிடையாது ஏனென்றால் அல்லாஹூ தாலா அவங்க பெரிய வசதியோட கண்ணியமாக இங்கு வாழ்வது மாதிரி தெரிந்தாலும் அல்லாஹ் அவர்களை விட்டு பிடித்திருக்கின்றான் சும்மா தொடரும் தாரில் அதாபின் ஹகீர் லீனகும் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்போம் அதுக்கு பிறகு பயங்கரமான வேதனை பக்கம் அவர்கள் ஒதுக்க ஒதுங்க செய்வோம் இது உலகத்துல மத்தா துன்யா சும்ம இளையா மார்ஜி ஓகும் அல்லாஹத்தில் இங்கே சொல்கின்றான் உலகத்தில் கொஞ்சம் காலம் அவர்கள் இன்பம் பெறுவார்கள் அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட தான் திரும்பி வருவார்கள் சும்மன் உதய்கும் அபாபர் ஷதீதன் எக்ஃபருன் எனவே எந்த விஷயத்தை கொண்டவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தார்களோ குஃபர் செஞ்சு கொண்டிருந்தார்களோ இட்டி கட்டி கொண்டிருந்தார்களோ அந்த காரியங்களின் காரணமாக நாம் அவர்களை பயங்கரமாக வேதனையை சுவைக்க செய்வோம் அடுத்த அல்லாஹு தால சொல்கின்றான் இதை மாதிரி சிறுக்கு செஞ்ச சமுதாயத்தினர் இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் எவ்வாறு அளித்தோம் என்ற சம்பவங்கள் அல்லாஹு தால சொல்லி காட்டுகின்றான் வத்லு அலிஹிம் நப அனோஹின் இது கால் அலி கோமி யா கோமி இங் கான் கபுர் அலை கு மாமி வத்தது கிரிபி அயத்துல்லாஹி ஃபல்லாஹி தவக்கல் து ஃபிம் ஓ அம்ரக்கும் அல்லாஹு தலா தனு நபியை பார்த்து சொல்கின்றான் நபியே நீங்க இந்த சமுதாயத்தின் மீது இவங்க செய்யக்கூடிய காரியத்தை மாதிரி செய்த ஒரு சமுதாயத்து செய்தியை சொல்லி காட்டுங்கள் மக்காவுடைய காப்பிர்களுக்கு உங்களை இவங்க பொதுப்பிக்கின்றார்களே உங்களுக்கு மாறு செய்கின்றார்களே அவங்களுக்கு நூ ஹாலே இஸ்லாத்துடைய சமுதாயத்தோட நூ ஹலே இஸ்லாம் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை சொல்லி காட்டுங்கள் நூ ஹாலே இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அல்லாஹூ பத்தி ஞாபகப்படுத்தினார்கள் ஆனால் இந்த சமுதாயத்தினர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அல்லாஹுடைய வேதனை வரும் என்பதை அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் அவங்க சொன்னாங்க இது காலிலே காமி ஹியா காமி இங்கானா கபூர் அலைக்கும் ஏ என்னுடைய சமுதாயத்தினரே நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதே கபூர் அலைக்கும் வத்தது கிருபி ஆயா தில்லா நான் உங்களுக்கு மத்தியில் எளிமை நின்று கொண்டு அல்லாஹுடைய அத்தாச்சலை ஆயத்துக்களை மார்க்கு விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பாரமாக இருந்தால் எல்லாஹித்த வக்கள் நீங்க நீங்கள் இல்லையோ என்னுடைய இறைவன் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் நான் உங்களை பற்றி கவலைப்படுறதில்லை நீங்கள் எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்லை நான் சொல்ல உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் பாரமாக தெரிந்தாலும் நான் என்னுடைய எல்லா மீது நம்பிக்கை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய பொருள் விஷயங்களை நான் சொல்லியே தீருவேன் அப்படி உங்களுக்கு நான் இருக்கிறது கஷ்டம் என்று சொன்னால் ஃபஜ்மே அம்ராக்கும் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய பெரியவங்க உங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள் நீங்கள் இன வைக்கக்கூடிய தெய்வங்களை ஒன்று சேருங்கள் சும்மா இயக்கும் நம்பருக்கும் அழைக்கும் ஓம்மா பிறகு நீங்கள் தெளிவில்லா தெளிவில்லாமல் இருக்காமல் மேகமூட்டவங்களை சூழ்ந்து சொன்ன மாதிரி தெளிவில்லாமல் இருக்காமல் ஒரு தெளிவான முடிவை எடுங்கள் நீங்கள் உங்களுக்கு மொத்தம் மஷூரா பண்ணி ஒரு தெளிவான ஒரு முடிவை நீங்கள் எடுங்கள் நீங்கள் எனக்கு எதிராக என்ன முடிவு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் அதை பயப்பட போகிறதில்லை சும்மா குபோ இலை எவ்வளவு தான் நீங்கள் நீங்க அதுக்கு பிறகு எனக்கு என்னுடைய விஷயத்துல ஒரு முடிவுண்டு எடுங்க எனக்கு நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் நான் உங்களை பயப்படுறது இல்ல உங்களுக்கு கணக்கு எடுக்கின்ற அவசியம் இல்லை நான் உங்களுக்கு என்னுடைய பொறுப்பை நான் ஒப்படைச்சிட்டேன் எனக்குள்ள கடமை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால நீங்க எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு மத்தியில் நீங்க மஷூரா பண்ணி ஒரு முடிவெடுங்கள் ஹூத அலி இஸ்லாம் அவங்க தன்னுடைய சமுதாயத்துக்கும் தான் சொன்னார்கள்

அப்பமா சாதத்துக்கு மேனேஜர் நீ நல்லா யோசிச்சு பாருங்க நான் உங்களிடத்துல என்னுடைய இந்த உபதேசங்களுக்காக எந்த கூலியை நான் எதிர்பார்க்கல எந்த கூலி கொடுங்க நான் சொல்லல இன் ஆஜரிய இல்லா அல்லாஹ் எனக்குள்ள கூலி அல்லாஹ் தான் அவன் எனக்குள்ள கூலியை தருவான் ஓ உமி தன்ன கூ முஸ்லிமீன் அது மட்டுமல்ல நான் அவனுக்கு வழிபடக்கூடியவனாக அவனுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடியவனாக உண்மையான முஸ்லீமாக வாழும்படி தான் எனக்கும் வேகப்பட்டிருக்கின்றதே இஸ்லாம் இருக்கின்றதே இது முஹம்மது சன் அல்லாஹைய மட்டுமல்ல மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வதை அனைத்து நபிமாருடைய மார்க்கம் மாறாக முழு முழு சமுதாயத்துடைய மார்க்கம் இஸ்லாம்தான் ஆரம்ப மனிதர் இஸ்லாத்தின் மீதான் இருந்தார்கள் இஸ்லாத்தை படைத்ததுக்கு பிறகுதான் அல்லாஹு தாலா மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஷரியத்துகள் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தின் தான் சட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்துச்சு அனைத்திலையும் அல்லாஹு தலா ஒரு முறைப்படுத்தி கடைசியாக வந்த நபி சொல்லா அலுவலன் அவர்களுக்கு இஸ்லாத்தை முழுமையை படுத்தி தலா தாலா கொடுத்திருக்கின்றான் அலியோ மஹ்மத் துலக்கும் தீனக்கும் வத்மம் து அலிக்கும் நீதி துலக்கும் இஸ்லாம்தீனா அல்லாஹு தால கடைசியாக சொன்னான் ஹஜத்தில் விதால இன்றைய தினம் என்னுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி விட்டேன் என்னுடைய நியமத்தை முழுமையாக ஆக்கிவிட்டேன் இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்ற திறக்கினான் எனவே இஸ்லாம் ஆரம்ப மார்க்கம் கடைசி மார்க்கம் இஸ்லாம் தான் இடையில மக்கள் இணை வைத்திருக்கின்றார்கள் ஜெய்னா ஹூமம் மா அவ்வாறு அவர்கள் உபதேசம் செஞ்சும் கூட அலஹா முறையில் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியும் கூட அவர்கள் அந்த நபியை புதுப்பித்தார்கள் எனவே நாங்கள் அவரையும் அவரோட கூட இருந்தவர்களையும் வன ஜெய் மாஹு ஃபில் ஃபுல்கி அவங்களே அவங்களோட கூடி இருந்தவர்கள் அந்த கப்பல்களை நாங்கள் பாதுகாத்தோம் வெள்ளப்பெருக்கு வரும் பொழுது அவர்களை கப்பலை பாதுகாத்தோம் அவர்களை தான் நான் மத்தெல்லாரையும் அழிச்சோம் இவர்களை அந்த மக்கள்லாம் அழிக்கப்பட்டது பிறகு இவங்களை நாங்கள் பூமியுடைய பிரதிநிதிகளாக ஆக்கினோம் அதின கருத பூபித்தினா எனவே யார் எங்களை தாட்சியோட போய் பித்தார்களோ அனைவரை கழிச்சோம் ஆக்கிபத்து மூந்தேன் எனவே எச்சரிக்கப்பட்ட எச்சரிக்கை செய்யப்பட்ட சமுதாயத்துடைய முடிவு என்னவாகினது என்பதை நீங்கள் நபியை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் மூன்று சமுதாயத்துக்கும் சொல்லுங்கள் அவர்களுக்கு இதே தான் நடக்கும் மோமின்களுக்கு நாங்கள் ஈடேற்றம் அளித்தோம் பொய்ப்பித்தவர்களை நாங்கள் அளித்தே தியிருந்தோம் சும்ம பாசுனா மின்பாது ஹிரோசுலா கௌமிகிம் அதுக்கு பிறகு நாங்கள் நூஹாலேஸ்லாம் அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் தூதுவர்களை நம் உலகத்துக்கு அனுப்பினோம் அவங்க தெளிவான அத்தாட்சியர் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் எனவே தெளிவான அத்தாட்சியர் கொண்டு வந்தும் கூட பின்னாடி வந்த சமுதாயத்தினரும் ஆது கூட்டத்தினர் சமூக கூட்டத்தினரும் போன்றவங்க கூட அவங்க குஃபூர்லேயே நிலைச்சிருந்ததன் காரணமாக அவர்கள் ஈமான் கொள்ள தயாராகவில்லை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை பிமா கசபு மின் கபல் இதுக்கு முன்னாடி அவங்க பொய்ப்பித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக ஆனால் இவர்களும் அவர்கள் அதை கொண்டு இமான் கொள்ளவில்லை ஒன்று கல்வி பாஃபேதும் அபுசாரகும் அல்லாஹத்தில் சொல்ல அவங்க ஆரம்பத்திலிருந்து இமான் கொள்ளாதனால அவனுடைய உள்ளங்களையும் பார்வைகள் நாங்கள் திருப்பி விட்டோம் குஃபரின் பக்கம் கதாலிக்க நத்துபா அலா குழுபில் மோத்ததேன் எனவே அல்லாஹத்தில் இங்கே சொல்கின்றான் இவ்வாறு தான் எல்லையும் இருக்கக்கூடிய அவனுடைய உள்ளங்கள் மீது நாங்கள் முத்திரையிட்டு விடுவோம் எப்படி அந்த சமுதாயத்தின் மீது முத்திரையிட்டோமோ குஃபுரின் மீது அதே மாதிரி இவர்கள் மீது நாங்கள் முத்திரையிட்டு விட்டோம் என்ன காரணம் என்று சொன்னால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை அவர்கள் முந்தைய சமுதாயம் எப்படி குஃபூர்ல முத்திரையிடப்பட்டு அழிஞ்சி போனார்களோ அதே போன்று இவர்களும் அந்த அந்த வழியைத்தான் பின்பற்றுகின்றார்கள் எனவே இவர்கள் அல்லாஹுடைய பயங்கரமான வேதனை கண்ணால காணாத வரைக்கும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹு தாலா இது அல்லா என்ன சொல்கிறான் என்றால் இந்த ஆயத்துடைய விளக்கம் அல்லாஹு தலா முந்திய சமுதாயத்தினரை அல்லாஹு தாலா அளித்தான் ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் பாதுகாத்தான் இதே மாதிரி நூ ஹலேஸ்ராத்துடைய காலத்துக்கு பின்னாடி நடந்திஷ் நூ ஹலேஸ்ராத்துக்கு முன்னாடி காலத்துல ஆதம் அலேஸ்ராத்திலிருந்து நூ ஹலேஸ்லாம் வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து நூற்றாண்டுகள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேல காலம் உலகத்துல இஸ்லாம் மட்டும்தான் இருந்தது நோ காலத்துக்கு நெருங்கும் பொழுதுதான் நோ ஹலேஸ்லான் அபியாக அனுப்பப்பட்ட சமுதாயம் தான் முஷ்ரிக்கின்களாக இருந்தார்கள் அவங்க தான் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள் நோ காலத்துக்கு பின்னாடி தான் மக்கள் அழிக்கப்பட்டார்கள் அதுக்கு முன்னாடி யாரும் அழிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கல்ல வக்கமா ஹலக் குரோனி மின்பாதி நோ அல்லாஹு தாலவை சொல்கின்றான் நூ ஹலேஸ்ராத்துக்கு பிறகு எத்தனையோ சந்ததியினரை நாம் அழித்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அவங்க அல்லாஹு நிராகரித்தார்கள் அல்லாஹ் தலை இதன் மூலமாக மக்காவுடைய முஷருக்கு எச்சரிக்கை செய்கின்றான் ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிக்கை எல்லாம் செய்கின்றான் பொய்ப்பித்தோம் இப்ப நீங்க புய்ப்பிக்கிறார் யார் தெரியுமா எல்லா நபிமார்களுடைய தலைவர் நபிமார்களுடைய முற்று முத்திரையாக அனுப்பப்பட்டவர் எனவே ஏனைய ரசூல்மார்களை பொய்ப்பித்ததற்கான அந்த சமுதாயத்தை நாம் அளித்திருக்கிறோம் என்றால் சையது முர்சலீனான இவர்களே நீங்கள் பொய்பீர்கள் பொய்ப்பித்திருக்கின்றால் உங்களுக்கும் இதே மாதிரியான தண்டனைகள் வேதனைகள் வரலாம் என்று எச்சரிக்கை செய்கின்றான் அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கின்றான் சும்மா பாதிஹி மிம்பாதி ஹிம் மூசாஹாரூ நிலா ஃபிராமல் இஹி பி அயாத்தினா அதுக்கு பிறகு நாம் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களையும் ஃபிராவுனுடைய ஃபிராவுனும் பக்கமும் அவனுடைய கோத்திரத்தினர் கூட்டத்தினரும் பக்கம் நபியாக அனுப்பினோம் அனுப்பினோம் ஃபஸ்தக் ஒரு வக்கானுக்காம முஜரிமீன் அவர்கள் அதை பொய்ப்பித்தார்கள் அதை பொய்ப்பித்தார்கள் அவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் குற்றவாளிகளாக ஆகிவிட்டார்கள் அவங்க ஹக்கான விஷயங்களை ஏற்றுக்கொள்விட்டும் பெருமை அடித்தார்கள் ஹக்கான விஷயங்களுக்கு வழிபடுவிட்டும் அவர்கள் நிராகரித்தார்கள் எனவே குற்றவாளிகளாக குற்றமளித்த சமுதாயமாக பாவிகளாக மாறிவிட்டார்கள் பலம்மா ஜா அஹமுல் ஹக்கு மின் இந்தா எங்களுடைய புறத்தினைப்பா ஹக் அவர்களிடத்தில் வந்ததோ காலோ இன் ஹாதா செஹ் இன் செஹரும் முபீன் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக இதை ஒரு சூன்யந்தான் என்று சொன்னார்கள் பகிரங்கமான சூன்யம் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை நாசப்படுத்துவனாக கேவலப்படுத்துவானாக அவர்கள் அறிந்திருந்தும் கூட இது உண்மையான விஷயம் என்று தெரிஞ்சும் கூட பொய்யாக என்று கர் பொய்யாக தாக்கி நாங்கள் சொல்வது பொய் என்றும் தெரிஞ்சும் இட்டுக்கட்டி சொல்கிறோம் என்று தெரிஞ்சும் கூட அவர்கள் சத்தியம் அண்ணி எல்லாமே சத்தியம் என்று சொன்னார்கள் இது இது ஒரு பொய்யான விஷயம் என்று சொன்னார்கள் அல்லாஹு தலா குரான் என்னோடத்தில் சொல்லி இருந்தான் வஜஹது பிஹா வஸ்தை கனத் ஹம்ஃபுஸும் உல்மம் வ உலுவா அவர்கள் அதை மறுத்தார்கள் நுபு நுபுராத்துடைய தாவாவாவை ரிசாலத்தை அல்லாஹுடைய புறத்திலிருந்து அணி சொல்லப்பட்ட ஏகத்துவத்தை அவர்கள் மறுத்தார்கள் வஸ்தை கனத்து ஹாம்ஃபுஸும் அவருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தும் கூட நாவாலை மறுத்தார்கள் வல்மன் வா உலுவா இவர்கள் அவ்வாறு மறுத்திருக்கின்றதை அநியாயத்தின் காரணமாக பெருமையின் காரணமாகத்தான் இப்ப மூசாலேசன் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்ன மக்களே நாங்கள் உங்களிடத்துல கொண்டு வந்தது தெளிவான அத்தாட்சிகள் என்று வழங்கினதுக்கு பிறகும் ஹக்கானது என்று நீங்க அறிந்ததுக்கு பிறகும் இது சூனியா வண்டா சொல்கின்றீர்கள் அசிஹரோன் ஹாதா இதென்ன சூனியமா வலா யுஃப்லிஹு சாஹிரோன் இது ஒரு நாளும் சூனியம் செய்யக்கூடிய ஒருவரும் சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்களே அப்படி இருக்கும் எங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் அப்போ அந்த மக்கள் சொன்னால் கால் வஜி அத்தனாலி தல் ஃபித்தனா அம்மா வஜதனாலி ஹாப ஆனா நீங்கள் என்னத்துக்கு எங்கள் இடத்துல கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி விஷயங்களை நீங்கள் எதுக்கு கொண்டு வாரீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மூதாதிரிகளை நாங்கள் எந்த மார்க்கத்து மீது பெற்றிருந்தோமோ என்ன மூதாது எந்த மார்க்கத்தின் மீது இருந்தார்களோ அதை விட்டு நீங்கள் திருப்பத்தான் வந்திருக்கின்றீர்கள் அது மட்டுமல்லி பெரியா நீங்க பூமியில நீங்களும் ஹாரணும் தலை தலைமத்துவம் மகத்துவம் உங்களுக்கு கிடைக்கணும் என்ற எண்ணத்துல வந்திருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் வந்த நோக்கம் தவறானது நீங்கள் எங்களை உலகத்தில் இல்லாமல் ஆக்கிட்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தை நீங்கள் அடைய பார்க்கின்றீர்கள் எனவே நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று அந்த சமுதாயத்தினர் சொன்னார்கள் அல்லாஹு தல குரான்ல மோசாலி இஸ்லாம் அவங்களுக்கும் ஃப்ரானுக்கும் நடுவில் நடந்த உரையாடல்களை நடந்த சம்பவத்தை அதிகமாக அல்லாஹுத்தால சொல்கின்றான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கின்றான் என்ன காரணம்னு சொன்னால் இது ஒரு ஆச்சரியமான சம்பவங்கள் அவன் மோசாலிஸ்ன்னு அவங்கள பிறக்க கூடான்னு சொல்லி எல்லா விதமான சூழ்ச்சிகளும் செஞ்சான் பிறகு லாகத்துல பிறக்க செய்தான் பிறகு அவனுடைய மடியில எல்லாம் வளர்க்க செய்தான் குழந்தை மாதிரி அவனுடைய பார்வையில வளர்ந்தாரு அதுக்கு பிறகு ஒரு காரணத்தல்ல உண்டாக்கி அவரு அந்த சமுதாயத்திட்டு வெளியாகி போனாரு அதுக்கு பிறகு அனுபவத்தை தலைமத்துவத்தை கொடுத்து அவங்களோட பேசினான் இது மாதிரி நிறைய மோஜிசாத்துகள் எல்லாம் அவருக்கு கொடுத்தான் ஒன்றுக்கு பிறகு ஒன்று பல மூஜிசாக்கள் புத்திகள் கூட சிந்தனைகள் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பெரும் பெரும் அத்தாட்சியர் அல்லாஹரை காட்டினான் வமா ஒமா நுரீஹிமின் அக்பர் மின் மின்ஹா அல்லாஹு தாலு சொல்லினான் அவர்களுக்கு காட்டப்பட்ட அத்தாட்சியல் ஒன்றை விட ஒன்று பெரிய பெரிய அத்தாட்சியலாக இருந்துச்சு அப்படியெல்லாம் கூட சிற அவனும் அவனுடைய கோத்திரத்தாரும் அவர்களை பொய்பித்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அல்லாஹுத்தால் அவர்களுக்கு தன்னுடைய வேதனை இறக்கினான் அவர் எல்லாரும் ஒரே காலையில எல்லாரும் அழிச்சான் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் இல்லதீன் அவ்வளமோ அநியாயம் செய்த சமுதாயத்தினருடைய சமுதாயத்தினரை நாம் அளித்தோம் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இதன் மீது அல்லாஹுக்கு எல்லா புகழும் அடுத்த அல்லாத்துல சொல்கிறான் வக்கால ஃபிரௌ தூணி பிக்குலி சாகரன் அலி இவர் பெரிய சூனியக்காரன் இருக்கிறாரு இவருக்கு எதிராக இன்னும் சூனியக்காரர்களை கொண்டு வாங்க என்று அவன் அழைப்பு கொடுத்தான் இப்போ இந்த சம்பவம் வேற தப்சீருடைய மத்த நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ இப்ப ஆவுன் மோசாலிசாத்துக்கு எதிராக வேற சூனியக்காரர்கள ஒன்று சேர்த்தான் ஃபிரவுன் ஹக்கான தெளிவான ஹக்கை எதிர்க்கிறதுக்காக சூனியக்காரர்களை ஒன்று சேர்த்தான் பலம் மஜா அலஹும் மூசா அல் கும கும்து முல்கூன் அப்போ அதுக்கு முன்னாடி ஃபிராவின் எடுத்து ஃப்ரவுன் அந்த சூனியக்காரர் ஒன்று சேர்ந்தது பிறகு அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்ற அழைக்க ஒன்னிடத்தில் அந்தஸ்து கிடைக்க வேண்டும் பதவி கிடைக்கும் என்றுலாம் கேட்டுக்கொண்டாங்க அது எல்லாமே வாக்குறுதி அளித்தான் அதுக்கு பிறகு மூசா அலி இஸ்லாமும் அவங்களூரு மைதானத்தில் ஒன்று சேர்ந்த நேரம் மூ சூனியக்காரர்கள் சொன்னாங்க எல்லாரும் வந்தது பிறகு சொன்னாங்க நீங்க முதல்ல போடுங்க சூனியக்கார கேட்டாங்க நாங்கள் போடுறோம் நீங்க போடுறான்னு மூசாலிஸ்லாம் சொன்னாங்க நீங்க ஃபர்ஸ்ட் போடுங்க அல்கோமா துமுல் கோன் ஃபலம் கவு கால மூசமாஜி தும்பிஹர் எப்போ அவர்கள் போட்டாங்களோ இதுக்கு எதுக்கு அப்படி போட்டேன்னு சொன்னா முதல்ல அவங்க போட்டது பிற சூனியம் என்று மக்களுக்கு விளங்க வேண்டும் அதுக்கு பிறகு இவங்க போட்டால் அந்த சூன்யம் அழிக்கப்படும் பொழுது ஹக்கு தான் சூனியத்தை அழிக்க முடியும் என்பதை மக்கள் கொள்வார்கள் அதனால மோசாரிசன் சொன்னாங்க அவங்க போட்டது பிறகு மாஜி தும்பி செகர் நீங்க போட்டதெல்லாம் இது செஹர் தான் சூன்யன்தான் எனவே மக்களுடைய கண்கள் அதை கொண்டு பாய்ந்துட்டது மக்களுடைய கண்களில் சூனியம் செஞ்சிட்டாங்க அவங்க அதை பார்த்து பயப்பட தொடங்கினாங்க பெரிய ஒரு சூனியத்தை கொண்டு வந்தாங்க இன்னாஹி புத்திலோ மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க அல்லாஹு தாலா இதை அழிச்சிடுவான் ஃபவுஜஸ் மூசா குல் அலா தஹப் இன் நகந்தலாலா தலாலா மூசா அலுஸ்லாம் கூட அவங்க போட்ட சூனியம் வந்த கம்புகள் இதே மாதிரி கயிற்கெல்லாம் பாம்புகளாக ஆகி மைதானம் ரொம்ப ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் மூசா அலுஸ்லாம் கூட பயந்துட்டாங்க அல்லாஹு தாலா சொன்ன மூசா நீங்கள் பயப்படாதீங்க லா தஹப் இன் தலாலா நீங்கள் தான் உயர்வு அடைவீர்கள் என்று சொன்னோம் அப்போ அந்த நேரத்தில் மூசா அலுஸ்லாம் அவங்க போட்டாங்க மோசாலிசனம் போட்டோடனே அல்லாஹூ தாலா அந்த பாம்பு எல்லா பாம்புகளையும் கயிறுகளையும் விழுங்கி அப்படியே திரும்ப அசாவாக மாறிட்டது இதை பார்த்து அவர்கள் ஈமான் கொண்டார்கள் இன்னும் அல்லாஹு அல் முப்சீன் யாரு உலகத்தில் குழப்பங்கள் உண்டாக்கின்றார்களோ அவருடைய காரியத்தை ஒரு நாள் அல்லாஹு தாலா சீராக்குவது கிடையாது லாஹுல் ஹக்கபி கலிமாத்திஹி வலவு கரிகர் முஜ்ரிமூன் அல்லாஹு தாலா தன்னுடைய கலிமாத்துகளை வார்த்தைகளை அதை நிறைவேற்றிய தீர்வான் உறுதிப்படுத்திய தீர்வான் அதுக்கு எதிராக கொலை அதாவது பாவிகள் மாறு செய்யக்கூடியவங்க எவ்வளோ விருத்தாலும் அல்லாஹு அதை நடத்தாட்டி தீர்வான் எனவே அல்லாஹு தலை எங்களுக்கும் இந்த ஆயத்துக்கள் சொல்லப்பட்ட விஷயங்களை விளங்கி அல்லாஹு முழுமையாக நம்பி வாழக்கூடிய பாக்கித்த நசிபா குவானாக்லாஹூ